ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த மனித குலத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறத்தால் உருவ அமைப்பினால் உணவு பழக்க வழக்கங்களினால் இன்னும் நம்மை போன்ற தேசங்களிலே சாதியினாலே மொழியினாலே ஏராளமான பிரிவுகள் மனித குலத்தில் இருக்கின்றன. மனிதர்கள் என்னதான் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான பிரிவுகளாக தங்களை பிரித்து கொண்டாலும் வேதம் ரெண்டே ரெண்டு பிரிவுகளாகத்தான் பிரிக்கிறது. நான் பலமுறை இதை பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். மனிதர்கள் தான் சாதி மதம் மொழி இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க, நிறங்களால் பிரிந்திருக்கிறாங்க. ஆனால் வேதம் ரெண்டே ரெண்டு பிரிவாக தான் மனிதர்களை பிரிக்கிறது. ஒன்று நம்பிக்கை அற்றவர்கள், இன்னொன்று நம்பிக்கை பெற்றவர்கள். இந்த நம்பிக்கை அற்றவர்களுக்கும் நம்பிக்கை பெற்றவர்களுக்குமான போராட்டம் உலகெங்கிலும் இருக்கிறது. என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அது கிறிஸ்தவர்களாகி நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் வேற விதமாக இருக்கிறாங்க. அவர்களை வேதத்தில் பவுல் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். இப்போ இந்த ரெண்டு பிரிவினருக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் ஒரு முடிவை எட்டுகிறார்கள், நம்பிக்கையற்ற முடிவு, ஹோப்லெஸ் எண்டு. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நமக்கு முடிவற்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையற்ற முடிவு, முடிவற்ற நம்பிக்கை, இது ரெண்டு தான் இரண்டு வேறு கோணத்தில் இருவேறு தளங்களிலே இயங்கக்கூடியவை. ஹோப்லெஸ் எண்டு, என்லெஸ் ஹோப். ஹோப்லெஸ் எண்டு யாருக்கு? அதாவது நம்பிக்கையற்ற முடிவு யாருக்கு? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞருக்கு. என்லெஸ் ஹோப், நம்முடைய நம்பிக்கை இருக்கே அதுக்கு முடிவே கிடையாது, அது முடிவற்ற நம்பிக்கை. என்ன அந்த முடிவற்ற நம்பிக்கைன்னு சொன்னால், இந்த உலகத்தோடு முடிந்து போகிற நம்பிக்கை அல்ல, இந்த உலகத்தை தாண்டி நாம் நிலைவாழ்வு வாழப்போகிறோம். அந்த நிலைவாழ்வை நமக்கு தருவதற்காக, நிலையற்ற நம்மை நிலைவாழ்வுக்குள் கொண்டு போவதற்காக எல்லையற்ற இறைவன் ஒரு சில எல்லைகளுக்குள்ளாக தன்னை சுருக்கிக் கொண்டான். அப்படி சுருக்கிக் கொண்ட பொழுது இயேசு என்னும் பெயரில் இந்த உலகத்திற்கு மானிட அவதாரம் எடுத்து வந்து 33.5 ஆண்டுகாலங்கள் வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து 3.5 ஆண்டுகாலங்கள் அவர் தம்முடைய பொதுவான ஊழியத்தை, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பல மறுக்கைகளை, அதாவது அற்புதங்களை செய்து தம்முடைய தெய்வீக வல்லமையை நிரூபித்து, அதே நேரத்தில் மனிதர்களுக்குள் மனிதராக தாமும் வாழ்ந்து அந்த மனிதர்களுடைய பாவங்களுக்காக, அதாவது உங்களுக்கும் எனக்குமான பாவக்கழுவாயை சிலுவையிலே நிறைவேற்றினார். இதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த முடிவற்ற நம்பிக்கை கிடைக்கும். இந்த நம்பிக்கை இதோடு முடிஞ்சு போறதில்லை. இந்த நம்பிக்கை நம்மை இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான நம்பிக்கையுள்ள ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நம்மை வலியுறுத்துகிறது, நமக்கு அறைகோல் விடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பிக்கை இந்த உலகத்தை தாண்டிய நிலைவாழ்வுக்கும் நம்மை அழைத்து செல்கிறது. ஆனால் இந்த இயேசு பிரானை யார் ஒருவர் புறக்கணிக்கிறார்களோ அவருக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. அவர்களுடைய முடிவு என்ன? இதை குறித்து சுருக்கமாக நாம் ஏற்கனவே செய்தி முடிச்சிட்டேன். இந்த வசனங்களை பார்ப்போம். பிலிப்பியர் 3:18-21 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். கவனிங்கள், அவர்களுடைய முடிவு அழிவு. அதுதான் சொன்னேன் இல்லையா, ஹோப்லெஸ் எண்டு. நம்பிக்கையே இருக்காது, எங்கே போகிறேன், எனக்கு மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும், நான் செத்து போன பிறகு எங்கே போக போகிறேன், எதுவுமே தெரியாது. இன்றைக்காக வாழ்வாங்க, இன்றைக்கி நான் சாப்பிடணும், இன்றைக்கி நான் வாழணும், இன்றைக்கி தான் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு குறித்து ஒரு நம்பிக்கை கிடையாது, நேற்று முடிஞ்சு போச்சு, நம்மளால் மாற்ற முடியாது, இன்றைக்கி இருக்குது, இன்றைக்காக வாழுங்க, இன்றைக்காக வாழணும்னு சொல்லி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ அவர்களுக்கு தவறாக போதிக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்த்து நீங்கள் முடிவுக்கு வந்து விடாதீர்கள். முடிவை எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது,
நான் நாளை குறித்து கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் நாளைக்கும் என் தேவன் இருக்கிறார். நான் நாளைக்கு இருப்பதான் தெரியாது, ஆனால் என்னுடைய தெய்வம் நாளைக்கும் இருக்கிறார், நாளை மறுநாளும் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அப்படியானால் என்னுடைய நாளையை குறித்து அறிந்த ஒருவரை நான் அறிந்திருக்கிறதுனாலே நான் ஏன் நாளையை குறித்து கவலைப்பட வேண்டும்? எனவே இயேசுபிரானை நம்புகிறவர்களுக்கு இந்த நம்பிக்கை முடிவற்ற நிலைமையில தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசுபிரானை நம்பாதவர்களுடைய முடிவு அழிவு. 19 வசனம், அவர்களுடைய தேவன் வயிறு. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் யாருங்க பார்த்தாங்க, செத்த பிறகு நம்ம நான் போயா பார்த்தோம். இன்னொரு பழமொழி இருக்கிறது, நரகம் இல்லை என்று சொல்லுகிறவன் அதை அடைவது நிச்சயம் என்று. இன்னொரு பழமொழி இருக்கு, நான் நிறைய பழமொழி சொல்லுவேன், கிராமத்தில் ஊழியம் பண்ணுறதுனால எங்கள் மக்களுக்கு இப்படிலாம் சொன்னாதான் புரியும். இன்னொரு பழமொழி இருக்குது, என்னன்னு சொன்னால், பழமொழியில் ஒரு வில்லியம் மெக்டொனால் என்கிற ஒரு எழுத்தாளர் அவருடைய புத்தகத்தில் நான் வாசித்தேன், நரகத்தில் எல்லாருமே விசுவாசிங்க தான் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, அதுனே நரகத்தில் எல்லாருமே விசுவாசிங்க, விசுவாசியே நரகத்துக்கு போனான். அவன் விசுவாசித்தனால நரகத்துக்கு போகலை, நரகத்துக்கு போன பிறகு நரகம் உண்டென்றும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை என்றும் அவர்கள் அங்கே விசுவாசித்தார்கள். ஆனால் அந்த விசுவாசம் காலம் கடந்து விசுவாசம் ஆகிவிட்டது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே வேத புத்தகத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நரகம் தேவையில்லை, நரகத்துக்கு நாம் போக தேவையில்லை, போக மாட்டோம். மறுபடியும் அந்த 19 வசனத்துக்கு வருகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லச்சையே, இந்த என்ன சொல்றது லச்சை, அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை, அதாவது பூமிக்கடுத்தவைகள்னா பூமிக்குரியவைகள்னு அர்த்தம், பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இவர்கள்லாம் யாரு? அந்த நம்பிக்கையற்ற முடிவை அடைகிற கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். ஆனால் நம்பிக்கை உள்ள மக்கள், அந்த கூட்டம் சொன்னேன், ரெண்டு கூட்டம் தானே சொன்னேன், அந்த நம்பிக்கை உள்ள மக்களுடைய அவர்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்க, இந்த உலகத்தில் ஆரம்பிச்சு மறுமையின் வாழ்க்கையில நாம் அவரோடு கூட அவரை போலவே இருக்க போகிறோம் என்கிற வரை இந்த நம்பிக்கை தொடர்கிறது. இது முடிவற்ற நம்பிக்கை. கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன், உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்பிக்கையற்ற முடிவை எட்டுகிற ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது முடிவற்ற நம்பிக்கையை பெற்றுள்ள ஒரு கூட்டத்தில் இருக்கிறீர்களா? முடிவற்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் போதும். அது எப்படி என்று கீழே கமெண்ட்ல போடுங்கள், எங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஆலோசனைகளையும் பதிலையும் அளித்து உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாங்கள் விரும்புகிறோம். கார்னர்ஸ்டோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இனிமேல் பண்ணி கொள்ளுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். கார்னர்ஸ்டோனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.